கண்ணில் ரத்த அழுத்தம், கண்ணில் ரத்த அழுத்தம் எப்படி இருக்குன்னா, இந்த பாருங்கள் மாதிரி சிகப்பாக இருக்கா, இந்த வெள்ளை வெளியில் அந்த பக்கம் பாருங்க, அப்படி பாரு, கண்ணில் வந்து அந்த ரத்த நரம்புகள் வந்து சிகப்பாக இருக்கும். இது வந்து ரொம்ப கண்ணில் நரம்புகள் அழுத்தம் அதிகமாக இருந்தால் வெடிக்கிற அளவுக்கு இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா கண்ணே ரத்தமாக இருக்குது, இது வந்து சாதாரணமாக இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த கண்ணுக்கு தயாரிக்கிற மருந்து வந்து இதை வந்து சரி செய்கிறதுக்கான மருந்து. இதில் முக்கியமாக நந்தியாவட்டை பூவு, பன்னீர் ரோஜா, சின்ன வெங்காயம், சீரகம், வேறு எந்த தவறும் பண்ணாது. இது எல்லாத்தையும் கலந்தெடுத்து அரைச்செடுத்து வச்சுருக்கோம். இது யாரும் இல்லை, என்னுடைய மகன் தான், இளைய மகன், எம்இ பயோ மெடிக்கல் படிச்சிருக்கான். சாதாரணமாக ஏதோ காட்டில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு வைத்தியம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்க வேணாம். அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு படித்தவங்களுக்கு தெரியும், ஏன்னா பையன் சின்னதுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கான். எவ்வளவு மருத்துவம் செஞ்சாலும் தவறு பண்ண மாட்டார்ன்ற ஒரு தைரியம். எப்பயுமே முதல்ல எங்கள் வீட்டு ஆளுக்கு தான் நாங்கள் வந்து சோதிப்போம், எந்த தவறும் பண்ணாது. அதனால் தைரியமாக வந்து இப்போ எங்கள் வீட்டுக்காரமாவோ, நேற்று வந்த என் பெரிய மகனோ அல்லது மகளோ யார் வேணாலும் இதை வந்து போட்டுக்கிடுவாங்க. அப்படியே கண்ணை வந்து சுழட்டணும். கண்ணை வந்து அந்த மாதிரி சுழட்டினா அது எல்லா இடத்துலையும் படும், உள்ளே கண்ணுக்குள்ளே போய் எல்லா இடத்துலையும் படும். மூணே சொட்டு போதும். இந்த மாதிரி கண்ணை வந்து லேசாக பிரித்து சில வந்து அப்படியே இது பண்ணிக்கணும், கண்ணை சுழட்டணும் உள்ளே எல்லா பக்கமும். அதான் அப்படி சுழட்ட சுழட்ட கண்ணுக்குள்ளே இருக்கிற அழுக்குகள், அந்த இரத்த நரம்புகள் எல்லாம் வந்து பெருசாக இருக்குது, வெடிக்கிற அளவில் இருக்கிறத வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். கண் நரம்புகள் முதல்ல விட்டதுமே ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷம் எரியும், அடுத்த நிமிஷம் சரியாகும், 3வது நிமிஷம் வந்து அந்த எரிச்சல் சுத்தமாக அடங்கிடும். சுத்தமாக அடங்கும், கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற நீர், தேவையில்லாத நீர் எல்லாம் வெளியாகிட்டே இருக்கும். அப்போ வந்து கண் வந்து தெளிவாகிட்டே இருக்கும். சிலர் பார்த்திங்கன்னா அழவே மாட்டாங்க, அழுகணும், இறந்தவங்க வீட்டுக்கு போனால் அழுகணும், துக்கத்தை கண்டா அழுணும், அழுது 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 கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற நீர் வெளியே வந்துச்சுன்னா நல்லது. கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற நீர் வெளியேற வெளியேற கண் பார்வை கூடும். அதெல்லாம் வந்து நம்ம மறைமுகமாக வந்து நம்ம முன்னோர்கள் செஞ்சு வச்சது. இறந்த வீட்டில் போனால் கண்டிப்பாக அழுதாகணும், கம்முன்னா நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனா அழுதாங்கன்னா கண் வந்து தெளிவாகுதுன்னு அர்த்தம். கண்ணில் இருக்கிற அந்த இரத்த அழுத்தம் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ 1 நிமிஷத்துக்கு மேலே ஆக 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 அந்த கண்ணிலேருந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா கண்ணுக்கு பின்னாடி இருக்கிறது இவங்க இந்த வயசில் அழகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. வேறு ஏதாவது காரணமாக அதெல்லாம் சின்ன பசங்கன்னா அழுவாங்க, ஒரு பெரிய ஆள் ஆகும்போது கண்ணிலேருந்து நீர் வெளியே வரணும். அதுக்கு இதுதான் ஒரு முறை, 15 நாளைக்கு ஒரு முறை தான் போடணும், 2 அல்லது 3 சொட்டுக்கு மேலே வேண்டாம். கண்ணுக்குள்ளே மட்டும் விட்டு கண்ணை வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்க்கணும், உள்ளே மூடி மூடி சுழட்டி சுழட்டி பார்த்தோம்னா உள்ளே எல்லா இடத்துலையும் அது போய் பட்டு அந்த இரத்த அழுத்தத்தை சரி செய்யும். இந்த இரத்த அழுத்தத்தை சரி செய்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.